ஜெயா டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரிசுவை நேரம். அரிசுவை நேரம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம பொரியில வந்து ஒரு உருண்டை பண்ணுவாங்க, அதாவது அவல் பொரி உருண்டை தான் ரொம்ப ஃபேமஸ். அதை விட்டா மனோகரம் பண்ணுவாங்க, அதுல பூந்தி மனோகரம் இல்லைன்னா நம்ம முறுக்கு மாதிரி பண்ணிட்டு அதுல ஒரு இனிப்பு மனோகரம் பண்ணுவாங்க. அதை தவிர வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடுங்களில் வந்து நாங்கள் செய்கிறது வந்து கடலை உருண்டை. கடலை உருண்டை அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் வந்து வெறும் வேர்க்கடலையோட வெல்லம் போட்டு கடலை உருண்டை பண்ணுவோம். ஆனால் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்னாக்க நாங்கள் அதோடு வந்து உடச்ச கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்து பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்பெஷல் கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னால் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்த வேர்க்கடலை தலை தட்டி 1 கப், பொட்டுக்கடலை 1/2 கப், உடைத்த முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பாகு வெள்ள துருவல் 1 கப் தலை தட்டி, நெய் சிறிதளவு. ஸ்பெஷல் வேர்க்கடலை உருண்டை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்களா? ஸ்பெஷல்னா ஒன்றும் கிடையாதுங்க, கூட முந்திரி பருப்பும் உடச்ச கடலையும் போடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குறது இந்த மாதிரி தோல் நீக்கிய வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கூட இன்னும் ஒரு தடவை வறுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் அரவேக்காடாக இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு நம்ம வந்து காம்பினேஷன் எவ்வளோ வேணால் கொடுக்கலாங்க. இதை தலை தட்டி எடுத்திங்கன்னாக்க கோபுரமாக அளக்கிறப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை அதோட வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மூணுமே சம அளவு சேர்க்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று கூடையோ குறைச்சோ போட்டுக்கலாம். மொத்தம் 2 கப் எடுத்திங்கன்னா 1 கப் வெள்ளை துருவல் தேவை, இல்லை 1.5 போடலாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் இந்த முந்திரி பருப்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை லேசாக வறுத்து வச்சுருக்கேங்க. வெறும் வானிலையில் வறுக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் அவன் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அவனில் வச்சு எடுக்கலாம். அப்படி வச்சாக்க நல்லா ட்ரை ஆகிடும், பச்சை வாசனை போயிடும். பொட்டுக்கடலை, இந்த மாதிரி பொட்டுக்கடலை கூட நம்ம வந்து வெறும் வாழையில் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த கரகரப்பு அப்படியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி மூணு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மூணும் சேர்ந்து ஒன்று கோபுரமாக அளந்தீங்கன்னாக்க நீங்கள் 1:15 இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி வேணும்னாக்கா 3/4 கூட போடலாம், தப்புன்னு கிடையாதுங்க. நம்மளுடைய ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி தான் தேவை. கொஞ்சமாக நெய் ஒரு டீஸ்பூன் கூட குறைவாக தேவை, நம்ம கடைசியாக உருண்டை விட்டுறப்ப கொஞ்சம் ஒரு பளபளப்புக்காக. இப்போ நான் வந்து இந்த பாகு வெள்ள துருவல் வச்சுருக்கேங்க. இதை வந்து கோலாப்புரி வெள்ளம் நான் தேர்ந்தெடுத்துருக்கிறது, இதில் வந்து கொஞ்சம் கூட வந்து மண் இருக்காது. இப்போ இதை இந்த வானிலையில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம நாட்டு உணவு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் எஸ்பெஷலி அந்த பாகு பதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி உருண்டை பண்ணுறதுக்கு அப்படின்னாக்க நம்ம பாகு பதம் எப்படி எடுக்கணும்னாக்க உருண்டை பதம் எடுக்கணும். அதாவது இப்படி ஒரு இது போட்டிங்கன்னா டங்குன்னு சத்தம் வரணும், அந்த மாதிரி ஒரு உருண்டை பதம் எடுக்கணும். இப்போ இது முதல்ல இது வெள்ளம் கரையணும், கரைஞ்ச பிறகு கொதி வரும், அதுக்கப்புறம் பாகு வரப்போ சொல்கிறேன். நம் நாட்டு ஸ்வீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாகு பதத்தை பொறுத்து தான் அமையும். அது சர்க்கரையாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு ஸ்டேஜ் அப்படியே வரும். அது எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா குலாப் ஜாமுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும்னாக்க பிசுபிசுப்பான பாகு, அதாவது கம்பி பதம் வர்றதுக்கு முன்னால் வர்றது வந்து பிசுபிசுப்பான பதம், கையில் தொட்டால் பிசுபிசுப்பு இருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம். நம்ம ஏதாவது சாஃப்ட் மைசூர் பாக்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் சாஃப்ட் பர்ஃபி இருந்தாக்க 1 கம்பி பதம் எடுப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 2 கம்பி பதம் சொல்லுவோம். ரெண்டு இடத்துல எப்படி கையில் தொட்டிங்கனாக்கா ரெண்டு இடத்துல ஸ்ட்ரிங் வந்ததுனாக்கா 2 கம்பி பதம். 3 கம்பி பதங்கிறப்ப நம்ம கையில் தொடுறப்ப 3 இடத்துல ஸ்ட்ரிங் வரணும், நல்லா 1 அங்குலத்துக்கு வந்து அப்புறம் கட் ஆகணும், அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரிங் கரெக்டாக இருக்கும். இப்போ அதிரசத்துக்கு அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். சாஃப்ட் பால் அப்படின்னாக்க உருட்டுறப்ப நிற்கணும், தொய்யக்கூடாது, கெட்டியப்படக்கூடாது, அதுதான் வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கி அந்த மாதிரி இந்த மாதிரி வேர்க்கடலை உருண்டை அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உருட்டினா நிற்கணும், முத்து பதம் சொல்லுவாங்க. நம்ம இப்படி ஒரு தட்டில் போட்டு இப்படி தூக்கி போட்டோன்னாக்க டங்குன்னு சத்தம் கேட்கணும், அந்த அளவுக்கு பாகுப்பதம் வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இதை விட அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலை உருண்டை கெட்டி ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சோன் பப்படிக்கெல்லாம் இருக்கிறது நார் நாராக வரும், அந்த மாதிரி ஒரு பதம் இருக்கும். அதுக்கப்புறம் பிரிட்டில் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, நல்லா ஸ்டிஃபாக ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க கடைசியாக வந்து கேரமலைஸ் ஆகிடும், சர்க்கரை பார்த்தீங்கன்னா அப்படியே நிறம் மாறிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கு ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கும் ஒவ்வொரு பதம் இருக்குது. இந்த நம்ம ஸ்வீட்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னாக்க முதல்ல சயின்டிஃபிக்காக
இந்த பதத்தை பற்றின பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எதுக்கு எந்த பதம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் செஞ்சால் தான் சரியாக இருக்கும். இப்போ இது பாக வரதுக்கு முன்னால் நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக பாக வராது. ஓகே, பொதுவாக இந்த பிகினர்ஸ்க்காக சொல்கிறேங்க, இந்த பாகு பதம் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கணும். தண்ணியில் வந்து நம்ம இந்த பாகு எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுன்னு பாருங்கள். கொஞ்சமாக ஒரு செட்டு விடணும். இப்போ நம்ம வந்து இது கையில் உருட்டி பார்க்கணும். இந்த மாதிரி நல்லா உருட்ட வரணும். பாருங்கள், நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து போடணும். அதுங்களா ஒரு டக்குன்னு சவுண்டு வந்தது. இந்த சவுண்டு வர்றது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடணும். இந்த பருப்பு வகைகளை சேர்த்துக்கணும். இதுக்கு பொதுவாக ஏலக்காய் தூள் எல்லாம் போட மாட்டோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிறப்பே உருண்டை பிடிக்கணும். ஒரு வேளை நீங்கள் பர்ஃபி மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்ஃபி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அரிசி மாவு தூவிடுங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணணும். இப்போ நம்ம உருண்டை மாதிரி பிடிக்கிறப்போ அந்த காலத்தில் உருண்டை மாதிரி தான் பிடிப்பாங்க, சிக்கி மாதிரிலாம் போட மாட்டாங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற ஆற தான் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்படும். ஆனால் நம்ம வந்து கையில் வந்து பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போ நம்ம வேணால் இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு வேளை வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளார கெட்டிப்பட்டுடுச்சு அப்படின்னா அடுப்பில் வச்சு ஒரு நிமிஷம் இலக்குனீங்கன்னா சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குங்க. வானிலையே இருந்தால் கொஞ்சம் ரொம்ப சூடாகிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு தட்டோ ட்ரேயோ எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இதில் நெய் போட்டிருக்காங்க. நெய் இதில் கொஞ்சமாக போட்டிங்கன்னா வந்து ஒரு பளபளப்பு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை பாகு வெள்ளம் நல்லா இருக்கிறதுனால நல்ல பளபளப்பு இருக்குது. இப்போ இதில் மாற்றிக்கிறேன். கை பொறுக்கும் சூட்டில் வந்து இதை உருண்டை பிடிக்கணும். கையில் கொஞ்சமாக இந்த நெய் பூசிட்டேங்க. இப்போ இதை நம்ம கையில் எடுத்துட்டு உருட்டணும். இன்னும் அதே இளம் சூடு இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட எல்லாம் உருண்டையும் பிடிச்சிட்டு இன்னொரு வாட்டி டைட் பண்ணலாங்க. நிறைய பண்ணுறதா இருந்தால் அப்படி பண்ணலாம். ஸ்பெஷல் வேர்க்கடலை உருண்டை. நம்ம வெள்ளை துருவலை, அதாவது பாகு வெள்ளை துருவலை ஒரு வானலியில் சேர்த்துட்டு அடிக்கனமான வானலியில் போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாகு நல்லா கொதிச்சு வந்ததும் உருட்டுற பதம் இருக்கணும், அதாவது முத்து பதம் சொல்லுவாங்க. ஒரு தட்டில் போட்டிங்கனாக்கா அது உருட்டிய பிறகு தட்டில் போட்டிங்கன்னா டங்குன்னு சத்தம் வரணும். அந்த மாதிரி ஒரு பாகு வந்த பிறகு வேர்க்கடலை இருந்து எல்லாமே சேர்த்த பிறகு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கை பொறுக்கும் சூடு, அதாவது ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடக்கூடாதுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுமே நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் இல்லை தட்டில் மாற்றிட்டு நம்ம கையில் கொஞ்சம் நெய் பூசிட்டு உருண்டை உருட்டிட்டு வைக்கணும். கொஞ்சம் உருண்டை லூஸாக இருந்தேனாக்கா ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப உருட்டினீங்கனாக்கா சரியாக வந்துடும். ஸ்பெஷல் வேர்க்கடலை உருண்டை இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த காலத்தில் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சமையல். அதில் நான் பண்ண போகிறது ஒரு சாட் ஐட்டம். கமர்ஷியல் பிரேக்குக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த காலத்து சமையல். இந்த காலத்து சமையல் அப்படின்னாக்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம். ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிட்றோம், வீட்டிலேருந்து செய்யக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்க, ஒரு சாட் ஐட்டம் தான். இதுக்கு காக்ரா சாட்டுன்னு பேர். காக்ரா சாட் செய்ய தேவையான பொருட்கள்: காக்ரா 2 அல்லது 3, மிகப்பொடியாக அரிந்த வெள்ளரிக்காய், சிகப்பு கலர் குடமிளகாய் சிறிதளவு, மஞ்சள் நிற குடமிளகாய் சிறிதளவு பொடியாக அரிந்தது, கொத்தமல்லி தழை விரும்பும் அளவு, மெல்லிய ஓமப்பொடி விரும்பும் அளவு, மேயனைஸ் சாஸ் சிறிதளவு, புதினா சட்னி விரும்பும் அளவு, சாட் மசாலா தூள் தேவைப்படும் அளவு. காக்ரா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதுக்கு பேர் தான் காக்ரா. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து இது வெறுமனையாக சாப்பிடுவாங்க. ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படியே வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து கிடைக்குது. அதே நேரம் சிறுதானியத்துலேயும் போட்டு கலந்து செய்கிறதும் கிடைக்குதுங்க. இப்போ இந்த சாட்டில் இந்த காக்கராவில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் நம்ம கிடைக்கிறது வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேங்க. கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் சிறுதானிய மாவுனா பாதி சிறுதானிய மாவு பாதி கோதுமை மாவு அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதோட உப்பு, மிளகாத்தூள், சீரகம் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக மாவு பிசையணும். அப்பளத்துக்கெல்லாம் எப்படி பிசைவோம் அந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை சுடுறதுக்கும் ஒரு பக்குவம் இருக்குங்க.
ஒரு மெல்லிய தவா, இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் திக்கான தவா, அப்படி வச்சுக்கணும். நம்ம வந்து சப்பாத்தியை மெல்லிசாக இட்டுட்டு முதல்ல வந்து மெல்லிஸ் தவாவில் போட்டு லேசாக சுட்டு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கனமான தவாவில் போட்டு ஒரு துணியை நல்லா சுற்றிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. அது கரகரப்பாக ஆகிற வரைக்கும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஓவர் கிறிஸ்பாக ஆயிடுச்சுனாக்க அதுக்கு மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். அதே நேரம் அதில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே போடக்கூடாது. இல்லை டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் போடணுனாக்கா நம்ம ஃப்ளேவர்ஸ் நம்மளுடைய இஷ்டம். இப்போ இது வந்து இது கடையில் கிடைக்கிறது தாங்க, இது சுலபமாக கிடைக்குதுங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி பண்ணலாம். காக்கரா வந்து ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். அது செஞ்சு வச்சிங்கனாக்கா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் கெடாது, நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு சாலட், சாலட் அப்படின்னாலே வெறும் சாலடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஐயோ பச்சை காய்கறியை சாப்பிட சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு சாலட் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்கள் தாது உப்புக்கள் எல்லாமே கிடைக்கும். அதுவும் ராவாக பச்சையாக சேர்க்குற காய்கறிகள் சாப்பிட்றப்போ இன்னும் முழுமையாக நம்மளுக்கு வந்து பலனை கொடுக்கும். அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கறதுக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா வைட்டமின் சி, இதில் ரெண்டு கலர் கேப்சிகம், இது ஃபுல்லுமே வந்து வைட்டமின் சி நிறைஞ்சது. கொத்தமல்லி தழை, இதில் வந்து கால்சியம் இரும்பு சத்து வைட்டமின் ஏ அதெல்லாம் கிடைக்கும். நிறையா கூட போடலாம், புதினா கூட போடலாம். அதோடு வந்து வெள்ளரிக்காய் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா இதில் வந்து தாது உப்புக்கள் நிறைய இருக்குது. நம்ம வெயிலில் போயிட்டு வரப்போ ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம்னாக்கா வெள்ளரிக்காய் சாப்பிட்டா உடனே ஃப்ரெஷ் ஆகிரும் பாருங்கள். எதனாலனாக்கா நம்ம ரத்தத்துக்குள்ளார வந்து அது உள்ளே உறிஞ்சப்படுறப்ப அந்த தாதுக்கள் வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் ஆயிடுறப்போ நம்மளுக்கு வந்து உடனடியாக சுறுசுறுப்பு கிடைக்கும். இப்போ இது பூரா ஒரு காம்பினேஷன். இப்போ நான் வந்து இதை வந்து அப்படியே கலந்து விட்டுறேன். இதுக்கு கூட வந்து நீங்கள் வேணும்னா உப்பு மிளகுத்தூள் எலுமிச்சப்பழ சாறு பிரியலாம், இல்லைன்னா சாட் மசாலா தூள். இப்போ நான் இங்கே வந்து சாட் மசாலா வச்சுருக்கேங்க. இது நான் வீட்லேயே பண்ணுற சாட் மசாலா தான். கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஐட்டம் போட்டு பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா தனியாலேருந்து சீரகத்துலேருந்து உலர்ந்த மாங்காய்த்தூள் ஆம்ச்சூர்லேருந்து காளா நமக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா கருப்பு உப்பு அதில் இருந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் அனார்தனான்னு சொல்லுவோம். அதாவது பொமோக்ரானேட் அதாவது அதனுடைய விதை இருக்கு இல்லையா மாதுளம் விதை அதனுடைய லேசாக புளிப்பு சுவை இருக்கும். அதெல்லாமே சேர்த்து தனியா சீரகம் மிளகு எல்லாமே சேர்த்து ஒரு பொடி பண்ணி வச்சுருப்போங்க. இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் சாட் ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயுமே தவறாமல் இருக்கும். இது வந்து இதில் இருக்கிறது கூட நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு திறனுக்கு ரொம்பவே நல்லது செய்யும், ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். இப்போ இதே தான் வந்து நான் இதுக்கு கொஞ்சமாக சேர்க்குறேன். இதில் எல்லாமே இருக்குது, உப்புலேருந்து காரம்லேருந்து எல்லாமே இருக்குங்க. மிளகாவும் போடுறேன் மிளகும் போடுறேன். இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுலாம். இதுக்கு எந்த விதமாகவும் எண்ணெய் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து புதினா சட்னி. இந்த புதினா சட்னி பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து அரைக்கலாங்க. புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் விருப்பம் இருந்தால் மாங்காய் கிடச்சதுனாக்க ஒரு மாங்காய் துண்டு கொஞ்சம் சீரகம் ஒன்றோ ரெண்டோ சின்ன வெங்காயம் அந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது வச்சுருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கொழகொழப்பாக இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஹோல்டு கிடைக்கும் ஈஸியாக பூசுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா சாண்ட்விச் சட்னின்னு சொல்லுவோம் அதுக்கு. அதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு வாரம் வரைக்கும் கெடாதுங்க, தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சட்னிக்கு வந்து புளிப்பு சுவைக்காக புளி போட மாட்டோங்க, எலுமிச்சப்பழ ஜூஸ் புழிஞ்சிக்குவோம். மாங்காய் சேர்த்திங்கன்னா எலுமிச்சப்பழ ஜூஸ் அவ்வளோவா தேவையாக இருக்காது புளிப்பாக இருந்தாக்கா, இல்லைன்னா கொஞ்சமாக மாங்காய் குறைச்சிட்டு எலுமிச்சப்பழ ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு புதினா கொத்தமல்லி சேர்த்து செய்கிற ஒரு சட்னியில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையாகவே எல்லாம் அரைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதில் வந்து முழுமையாக நம்ம வைட்டமின் ஏ கிடைக்கும், வைட்டமின் சி கிடைக்கும், கால்சியம் கிடைக்கும், முக்கியமாக இரும்பு சத்து. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து அனிமியாங்கிறது ரொம்ப காமனாக இருக்குங்க, இரும்பு சத்தும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சட்னி நம்ம அரைச்சி வச்சுட்டாக்கா சாண்ட்விச்லேருந்து இந்த மாதிரி சாட் ஐட்டத்துலேருந்து பல இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு சட்னி பார்த்திங்கன்னா பானிபூரி பேல்பூரிக்கு பண்ணுற சட்னி இருக்குது. அந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம், புளியும் சேர்ப்போம், அதில் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்ப்போம், அதே மாதிரி புதினா கொத்தமல்லி அது மாதிரி ஒரு காம்பினேஷன் போட்டு பச்சை மிளகாய் போட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாம். எந்த சட்னி இருந்தாலும் பரவாயில்லைங்க, இதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து மயனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் வந்து முட்டை சேர்த்த மயனைஸும் இருக்குது, எக்லெஸ் மயனைஸும் இருக்குது. எக்லெஸ் மயனைஸுங்கிறது நம்ம வீட்லேயே பண்ணலாங்க, ஆனால் அதுக்குன்னு வந்து ஒரு விப்பர் இருக்கிற மாதிரி ஒரு மிக்சி ஜார் தேவை. இதை முக்கியமாக இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் மில்க் பவுடர் தான், பால் பவுடர்.
எக்கு போடுறதுனாக்க எக் ஒயிட்டு போட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட். இது நிறைய பேருக்கு வந்து இதில் எவ்வளோ கொழுப்பு இருக்குதுன்னு தெரியாது, ஏன்னா மயோனைஸ் சாஸ்ன்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி எதுக்கு வேணால் தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அதிகப்படியான கொழுப்பு இருக்குது. எனக்கோ ஒரு நாளில் பரவாயில்லைங்க, இல்லைனா உடல் எடை கூடிடும். இதை சொல்லத்துக்காக தான், ஏன்னா இதில் எல்லாம் எண்ணெய் கிடையாது, இதில் மட்டும் எண்ணெய் சாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் அதிகமாக சாப்பிட்டாக்க இது கூட உடல் எடை கூடிடும். இது வந்து கடையில் வந்து சுலபமாக கிடைக்கிது, எக்கு போட்டும் கிடைக்குது, எக்லெஸ்ஸும் கிடைக்குது. நம்ம பார்த்து வாங்கிக்கோங்க, க்ரீன் டாட் போட்டிருந்தாங்கனாக்க எக்லெஸ் மயோனைஸ் அது மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து ஓம்பொடி, இது மெல்லிய ஓம்பொடி, பாம்பே சேவ்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம கடலை மாவு போட்டு நம்ம பண்ணுறது. இது மாதிரி மெல்லிசா பண்ணணுனாக்கா அதுக்குன்னு தனி ஒரு இது இருக்குங்க, கண் வந்து சின்னதாக இருக்கும், அதில் போட்டு பிழியலாம். பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனாக்கா அதுக்குன்னு ஒரு கரண்டி மாதிரி கிடைக்கும், நம்ம மாவை கலந்துட்டு அதில் போட்டு தேய்ச்சோன்னாக்கா கீழே விழும், சின்ன சின்னதாக விழும் எண்ணெயில். அந்த மாதிரி பண்ணுறது தான் நார்த் இந்தியன் சேவ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நார்த் இந்தியன் சேவ் வாங்கிக்கோங்க, சாட்டுக்கு அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது அசம்பிளிங் தான் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து முதல்ல மேனேஜ் சாஸ் பூசிடுறேங்க. சின்ன காக்கராவாக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு அப்படியே ஒரே வாயில் சாப்பிட்லாங்க. இதுவாக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடச்சி சாப்பிடணும். கட் பண்ணிங்கனாக்கா ஈவனாக கட் ஆகிறது இல்லைங்க, அதனால் வந்து அப்படியே கொடுத்தீங்கனாக்கா எல்லோரும் சாப்பிட்றப்ப உடச்சி சாப்பிட்டுக்குவாங்க. செஞ்சு வைக்க முடியாதுங்க, இந்த மாதிரி காக்கரா மட்டும் செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இது நம்ம பரிமாறுறப்ப தான் இது எல்லாத்தையும் போட்டு கொடுக்கணும். இப்போ இதோட கொஞ்சமாக முதல்ல மேனேஜ் சேர்த்த பிறகு இந்த சட்னி. கடைங்களில் போய் அதிக விலை கொடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே பண்ணலாம், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதே அளவு செலவு பண்ணிங்கனாக்கா வீட்டில் இருக்கிற மொத்தம் பேரும் சாப்பிட்லாம். இந்த புதினா சட்னி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அப்படி போட்டுடுங்க. இதுக்கு மேலே சாலட், சாலட் கூட நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடலாம். இந்த மாதிரி சாட்டில் பார்த்திங்கன்னா விதவிதமாக செய்கிறாங்க, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் போடுறாங்க. இந்த காக்கரா மேலேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இப்போல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க. இதுலேயே நான் சாட் மசாலா போட்டிருக்கேன், வேணும்னா இன்னும் கொஞ்சம் போடுங்க. இல்லை நீங்கள் லெமன் ஜூஸ் போட்டு பண்ணியிருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சாட் மசாலா மேலே தூவிக்கோங்க. நீங்கள் வாங்குகிற காக்கரா வந்து காரம் போட்டிருந்தாங்கனாக்கா இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இன்னும் காக்கராவில் பிளெயின் காக்கராவும் கிடைக்கும், காரம் போட்டதும் கிடைக்கும். இப்போ இது ஓம்பொடி. இந்த சாலட் கூட நீங்கள் விதவிதமாக பண்ணலாங்க, ஆனியன் டொமேட்டோ அந்த மாதிரி போட்டும் பண்ணலாம், கேரட் போட்டு பண்ணலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற இங்கிலீஷ் காய்கறிகள் எதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாலட் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓம்படி மேலே தூவியாச்சு. ரெண்டு ரெசிபியும் பார்த்தாச்சு இல்லைங்களா. அகத்தியர் குணப்பாடத்தில் இன்றைக்கி மிளகு பற்றி என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்க்கலாங்க. பொதுவாக அந்த காலத்துலேருந்து ஒன்று சொல்லுவாங்க, 10 மிளகு இருந்தால் போரும், பகைவன் வீட்டிலும் விருந்துண்ணலாம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மிளகு வந்து அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்ம பகைவன் வீட்டில்னாக்கா நமக்கு என்ன செஞ்சிடுவாங்களோ, என்ன நம்மளுக்கு ஊறு விளைக்கும் உணவை கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைப்பாங்க இல்லையா. பகைவன் வீட்டில் யாரும் விருந்துண்ண மாட்டாங்க, ஆனால் பகைவன் வீட்டில் விருந்துண்ணா கூட மிளகு இருந்தால் போரும் சரியாயிடும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்கிறது. இது அகத்தி குண படத்தில் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீதசுரம், பாண்டு, சிலேத்துமம், கிராணி, குன்மம், வாதம், அரிசி, பித்தம், மாமூலம், ஓது சந்நியாசம், அபஸ்மாரம், அடன்மேகம், காசம், இவை நாசம் கரிமிளகினால். கரிமிளகு மிளகுன்னா பார்த்தீங்கன்னா மூணு விதமான மிளகு இருக்கும். நம்ம ரெகுலர் கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு, அப்புறம் வந்து வால் மிளகுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும், அது அதை பற்றி நான் சொல்கிறேங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சீதசுரம்னா குளிர் காய்ச்சல், பாண்டு அப்படின்னா ரத்த சோகை காமாலை, எப்படி வேணால் சொல்லலாம், ரத்த சோகையை வந்து வராமல் தடுக்கும். குளிர் காய்ச்சல் இருக்கிறப்ப கூட வந்து இந்த சுரத்தை குறைக்கிறதுக்கூடிய தன்மை கூட வந்து மிளகுக்கு இருக்குது. சிலேத்துமம்னா கபம், நமக்கு வந்து சளி இருக்கிறப்போ நம்ம வந்து கஷாயம் வைக்கிறோம் இல்லை, அந்த கஷாயத்தில் வந்து மிளகு இல்லாமல் இருக்காது இல்லையா. மிளகை வந்து அப்படியே பிடிச்சிட்டு தேனில் குழச்சி கொடுத்தா கூட நம்ம அந்த சளி குறையிறத உணரலாம். அந்த மாதிரி மிளகை வந்து நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். கிராணி அப்படிங்கிறப்போ சரியாமையினால் உண்டாகும் பேதி, நமக்கு வந்து ஜீரணமாகலை அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஜீரணமாகாமல் அப்படியே பேதி ஆகும், அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுவும் வந்து இந்த மிளகில் வந்து குறைக்க முடியும். குன்மம், வயிறு சம்மந்தப்பட்ட நோய், அந்த வயிறு சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் மிளகு வந்து மருந்தாகும். அரிசி, அரிசிங்கிறது ருசியினுடைய அப்போசிட், சுவையின்மை. நம்ம நாக்கில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சுவையே தெரியலன்னு சொல்லுவாங்க, நிறையா மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றப்போ
ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் குணமாகிறப்போ அந்த பார்த்திங்கன்னா வாயில் வந்து சுவை இருக்காது. அதை குணமாக்குற தன்மையும் இந்த மிளகுக்கு இருக்குது. சந்நியாசம் அப்படிங்கிறப்ப உடல் இயக்க குறைபாடு, நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பாருங்கள், உடல் இயக்க குறைபாடு அதுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபாஸ்மாரம் அப்படிங்கிறது வலிப்பு நோய், வலிப்பு நோய் வராமல் இருக்கணுன்னாக்க ரெகுலராக மிளகு சாப்பிட்டுட்டே இருந்தால் வலிப்பு நோய்ங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. மேகம் அப்படிங்கிறது பால்வினை நோய், மதுமேகம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மதுமேகம்ங்கிறது வேறு நம்மளுக்கு சர்க்கரை வியாதி, ஆனால் மேக நோய் அப்படிங்கிறது பால்வினை நோய். பால்வினை நோய்க்கு கூட வந்து மிளகு வந்து சரியான மருந்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அகத்தியர் குணப்பாடத்தில் சொல்லியிருக்காங்க. வெள்ளை மிளகு அப்படிங்கிறப்ப அது கருப்பு மிளகு வந்து, அதாவது மிளகு செடியிலேயே வந்து மிளகு வந்த பிறகு நல்லா முற்றிய நிலையில் பறித்து உலர வச்ச கருப்பு மிளகு, அதுவே பழுத்த பிறகு அதை உலர வச்சு எடுத்தாங்கன்னாக்க வெள்ளை மிளகு. சைனீஸ் டிஷ்ஷஸ்லாம் வெள்ளை மிளகுத்தூள் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அது காரம் குறைவு, சூப்லலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை மிளகு தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து காரம் குறைவு, மருத்துவ குணம் வாய்ந்தது. அது மாதிரி வால்மிளகு வந்து நிறைய வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கிறதுனால ஒரு சில நம்ம நாட்டு கஷாயத்துலேருந்து நம்ம நாட்டு லேகியத்துலேருந்து பல இதில் வந்து அந்த மிளகு வந்து சேர்க்கறது பழக்கம் உண்டு. அதனால் உலகம் முழுவதுமே அதிகப்படியாக உபயோகப்படுத்தும் ஒரு கார்ப்பு சுவை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிளகு மட்டும்தான். இந்த மிளகை வந்து தவறாமல் மிளகாயை குறைச்சிட்டு மிளகு எதில் சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்லது செய்யும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத்.